My dear friends, this is your Dr. Panneer Selvam. In the video, we are going to talk about the topmost personality face reading. அந்த சக்தியை அவர்கள் உணர்கின்ற பொழுது அவர்களால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேசப்பிதா காந்திஜியினுடைய அவருடைய பர்சனாலிட்டியே வந்து வெரி அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி, பிகாஸ் அவர் காந்த ஈர்ப்பு சக்தி உள்ள மனிதராக இருந்தார். ஏன்னா நேரு மற்ற பட்டேல் மற்ற சுபாஷ் சந்திர போஸ் கூட அவர் கூட அவருடைய கருத்துக்களில் வந்து மோதல் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட அவர்களால் வந்து எதிர்த்து நிறுத்தி அந்த பதத்தை வைக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு ஆணித்தரமான வார்த்தைகளை ஆணித்தரமான கருத்துக்களையும் சொன்னவர் காந்திஜி. அதில் வந்து காந்தமாக அவர்கள் அனைவரும் ஈர்ப்பாகி உள்ள விட்டார். அதுவும் முக்கியமாக அந்த சித்தாந்தத்தை வந்து நெல்சன் மண்டேலாவாகட்டும் அல்லது ஒபாமாவாகட்டும் வந்து அவர்கள் அதை எடுத்து செல்கின்ற விதமே ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும். அதோடு இல்லை, மற்ற நாடுகளில் வந்து மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் வந்து காந்திஜிக்கு இங்கிற மரியாதை இருக்கிறது. காரணம் இந்த ஈர்ப்பு, அவருடைய சித்தாந்தத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு. அதே போல் விவேகானந்தரை பார்த்தீங்கன்னா தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனித இயல், இந்த மனித மேம்பாடு, மனிதன் எப்படி வந்து பிறப்பு எதற்காக, அந்த பிறப்புடைய வளர்ச்சி எதற்காக, அந்த வளர்ச்சியினுடைய பூர்ணா சக்தி எதற்காக, இதெல்லாம் வந்து சொல்லுகின்ற பொழுது இதனால் அட்ராக்ட் ஆனவங்க பலர் பேர் இல்லை, உலகத்தில் பல பேர் இல்லை. ஸோ அரவிந்தர் ஒருத்தர், அரவிந்தர் வந்து அவரை நேரே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் கிருஷ்ணாவதாரத்தை தாண்டி இவரை சந்தித்த பொழுது யோகத்தினுடைய பயன், யோகம் என்றால் என்ன, யோகத்தால் மனித இனம் எப்படி மாண்புறும் என்பதை கண்டவர். இவர்களை எல்லாம் பார்த்து தெளிந்து வந்தவர் தான் அந்த பிரெஞ்சு ஒரு நாவலிஸ்ட், ரைட்டர், ஒரு லிட்டரரி பர்சன். அவர் பேர் வந்து ரோமன் ரோலன், இஸ் அ ஃப்ரெஞ்சு பேஸ்டு பர்சன், ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி. அவருடைய வாழ்வினுடைய காலம் வந்து 1844 பிறக்கிறாரு, 1966 இறந்துடுறார், ஏறக்குறைய 78 வருஷம். இந்த 63 வயதில் வந்து காந்திஜியினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவர் கூடையே சந்தித்து, அவருடைய 1963 சந்தித்து அவருடைய எண்ணங்களை எல்லாம் பரிமாற்றங்களை வாங்கி கொண்டு உள்வாங்கி கொண்டார். அதேபோல் விவேகானந்தர் கருத்தால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அந்த ஈர்ப்பு சக்தியானது எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்னா, ஃப்ரெஞ்சை கைப்பற்றியதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சில் வந்து காலனி ஆதிக்கம் கண்டிப்பாக நிலையாக நிலவும், ஊடுருவும் அப்படின்ற எல்லாம் எதிர்பார்த்தார்கள். அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து அந்த காலனி ஆதிக்கத்தை இருக்கக்கூடாது, காந்திஜி ஒரு இந்திய சுதந்திர பூமியாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட வேண்டிய சுதந்திரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், அந்தஸ்து அங்கீகாரம் எல்லாம் தரப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கியதனால் அந்த ரோமன் ரோலன் வந்து தன்னுடைய ஃப்ரெஞ்சு குழாமில், அவன் ஃப்ரெஞ்சினுடைய மினிஸ்ட்ரியில் இதை வந்து ஆணித்தரமாக எடுத்து கூறினதுனால அந்த காலனி ஆதிக்கம் புதுச்சேரியிலே நிறுவக்கூடாது, அது ஃப்ரெஞ்சு காலனி என்ற அடிப்படையிலே வறுமையானால் மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாது, அவருக்குள்ள உள்ள உரிமைகள் தட்டி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றதுனால அந்த காலனி ஆதிக்கம் விடுபட்டதற்கான பல முயன்றவர்களில் இவரும் முதன்மையானவர், ரோமன் ரோலன். அதற்கு பின்னால் அந்த காலனி ஆதிக்கம் எடுத்ததுக்கப்புறம் அவர்களுக்குரிய சுதந்திரம், அந்த மாநில அந்தஸ்து, குறிப்பாக யூனிட் டெரிட்டரியுடைய ஃப்ரீடம் அவர்களுக்கு வேண்டும். அந்த யூனிட் டெரிட்டரி ஃப்ரீடம் இருந்தால் தான் அந்த அங்கே இருக்கிற மக்களும் சரி, அங்கே நடத்துகின்ற அந்த பொலிட்டிஷியன் சரி, ஆர் அதர்வைஸ் அந்த மினிஸ்ட்ரிஸும் சரியான முறையில் அந்த மக்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும், தனி முடிவுகள் எடுக்க முடியும், தன் ஆட்சியாக இருக்க முடியும். அதனால் வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸு, சுயமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கருத்துக்களுடைய பரிணாமத்தை வந்து வலியுறுத்தினவர் வந்து ரோமன் ரோலன். இந்த இரண்டுமே வந்து ஒரு முகத்திற்கு இரு கண்கள் போல முக்கியமான கருத்துக்களாக இருந்ததனால அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது வந்து ஆதிக்க காலனி இல்லாமல் ஒரு யூனிட் டெரிட்டரி இஸ் அ டெமோக்ராட்டிக் செட்டப்போடு இன்றைக்கு இருப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் பலரில் ரோமன் ரோலன் என்பவரும் ஒருவர். அவருடைய நினைவாக அவருடைய கருத்துக்களை வந்து ஏதோ சொன்னோம், கேட்டோம், ரசித்தோம் என்று சொல்லாமல் அவைகளெல்லாம் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காக அவை வந்து படிக்கின்ற வாசகர்களுக்கு நூலாக இருக்க வேண்டும், புத்தகங்களாக வர வேண்டும் அப்படின்னு அவர் விரும்பியதனால அவருடைய பெயராலேயே, அவருடைய ஆதரவினாலேயே
இன்றைக்கு ஒரு பெரிய நூலகம், இன்று ஒரு பிரசித்தி பெற்ற நூலகம் வந்து பாண்டிச்சேரியில், அது புதுச்சேரியில் இயங்கி கொண்டு வருகிறது. அதுக்கு பிறகு அதனுடைய பெயரே வந்து ரோமன் ரோலன் லைப்ரரி. அங்கே வந்து ரேர் கலெக்ஷன்ஸ், ஸ்ரீ அரவிந்த கலெக்ஷன்ஸ், ஆனந்த பிள்ளையுடைய டைரி, இந்த பிரெஞ்சினுடைய வரலாறு எல்லாமே வந்து அனைத்து புத்தகங்களும் அங்கே கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சென்டர், கன்னிமார அளவிற்கு அப்படின்னா சொல்ல முடியாது, பட் ஒரு சென்டர் ஆஃப் நாலேஜ். மதருடைய புக்கு, அரவிந்தர் எழுதிய அரிய புத்தகங்கள் அத்தனையுமே வந்து கலெக்ஷனாக வைக்கப்பட்டு படிக்கின்ற மக்களுக்கு அது வந்து புத்தக அறிவை, நாலேஜை கொடுக்கணும். அந்த நாலேஜ்னால பீப்புள் வில் லேவ் டு கெட் மோர் அண்ட் மோர் மெச்சூரிட்டி அண்ட் டிவைன்லி லைஃப்னா என்ன, செல்ஃப் ரியலைசேஷனாக என்ன, சோல் சர்ச்சிங்னா என்ன, இதையெல்லாம் அறிய வேண்டும், தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய நூலகம் வேண்டும் என்று அவர் விரும்பியதற்கு ஏற்பால் அவருடைய பெயரால் இது நூலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லை, அவருடைய நினைவாக ஒரு சாலைக்கு ரோமன் ரோலன் வீதி என்ற வீதியை இன்றைக்கும் அழைக்கப்பட்டு வருகிறது. அந்த வீதியை வந்து இதில் இருப்பவர்கள் போவர்கள் எல்லாம் அடிக்கடி அந்த ரோமன் ரோலன் திருப்பி திருப்பி சொல்லுகிற அளவிற்கு, நினைவுபடுத்தும் அளவிற்கு இன்றைக்கும் அவர் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மனித படைப்பு வந்து இறைவனால் தரப்பட்டது, அதில் வந்து நல்லவர்களும் வல்லவர்களும் பலருக்காக பயன்படக்கூடிய வாழ்பவர்களும் வாழ்ந்தாக வேண்டும். மனித பிறகு அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. மனித பிறருடைய முக்கிய நோக்கமே அதனுடைய பகுத்தறிவுக்கு இறங்கி அப்பகுத்தறிவு குறைந்திருக்கிற அத்துணையும் ஆள வேண்டும், அத்துணைக்கும் பண்பாடு பயன்பாடு கிடைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ஓராறு அறிவு மற்றாறு அறிவுக்கும் இடையே ஒரு இணைப்பும் பாலமும் அமைந்து ஒரு சுமூகமான நிலை, அமைதியான நிலைமை, ஒரு பரிபூர்ண நிலைமை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் படைக்கப்பட்ட படைப்பு. அந்த படைப்பில் இப்படி அரிய சக்தி வாய்ந்த சில மக்கள் எல்லாம் உருவாகி, அது குறிப்பாக திரு ஸ்ரீகாந்திஜி அண்ட் விவேகானந்தர் மற்ற போல நண்பர்கள்லாம் உருவாகி, அவர்கள் வழியாக அவருடைய கருத்துக்கள் ஏற்றவர்கள் வந்து, அது பாரதியாகட்டும், பாரதிதாசனாகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், அல்லது ஸ்ரீ அரவிந்தர் ஆகட்டும், எல்லாரும் அவருடைய சித்தாந்தங்களை பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அப்படி வந்ததில் அதை நிலைநிறுத்தி அவருடைய டிசிபிள்ஸ், அவருடைய ஃபாலோவராக வந்த ரோமன் ரோலன் என்பவரால் இந்த இரு கூற்றுகளும் இரு நிலைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு புதுச்சேரி இன்றைக்கு ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருப்பதற்கு காரணம், காலனி ஆதிக்கம் இல்லாமல் காரணம் இவரும் ஒருவர். பட் இவருக்கு அந்த கருத்து வந்ததற்கான காரணம் காந்திஜி என் விவேகானந்தர். இப்படிப்பட்ட சிறப்பு மனிதர்களை எல்லாம் உள்ளே அடக்கித்தான் நாம் வந்து நம்ம பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த மனித படைப்புங்கிறது மனிதனுக்காக கொடுத்த அரிய ஒரு பிறவி என்பது ஒரு அபூர்வமானது. அதனால தான் அப்பையார் வந்து அருகனும் அறிந்து மனிதனாய் பிறப்பது, அதனிடம் அறிந்து கூன் குரு செய்விடும் உடம் பேடு நீங்கி பிறப்பது அறிகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியானால் இந்த இறைவன் எங்கு இருக்கிறான், இறைவனை பற்றிய சில தகவல்களை நாம் அடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஒவ்வொருவரும் மனித பிறவியினுடைய நோக்கத்தையோ அல்லது மனித இயலுடைய திறன்களையோ பரிபூரணத்தையோ பார்ப்பதற்கு அதை தெரிவதற்கு நீங்கள் அது அவருடைய எழுத்துக்களை நீங்கள் படிக்கின்ற பொழுது புரிய முடியும், தெரிய முடியும், அதன் போல் வாழ முடியும். மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தையும் அந்த அளவிற்கு கொண்டு வர முடியும். ஒரு பரிபூர்ண அமைதியான ஒரு செழிப்பான ஒரு மனித சமூகத்தை உருவாக்குகின்ற ஒரு பொறுப்பை நாமும் எடுத்து பணியாற்றினால் இந்த மனிதம் உய்வரும் உயர்வரும். வாழ்த்துக்கள், நன்றி.